வெல்கம் பேக் டு டீம் ஷேடா காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஆப்போனண்ட்டில் வந்து ஒரு அறுபத்தஞ்சாறு லெவலு எழுவத்தி ரெண்டாவது லெவலு அப்புறம் ஒரு சனியண்டா கில்டு இப்போ சனியண்டா பாய்ஸ் அப்புறம் ஒரு ஒரு அறுபத்தி ஒம்பதா லெவல் பிளேயரு அடுத்து ஒரு எழுவத்தொரா லெவல் பிளேயரு இவங்க கூடலாம் நம்ம பசங்க வந்து ஒரு ரூ மேட்ச்சு போட்டாங்க என்னடா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஆமாம் கைஸ் சும்மா ரேண்டமாக கண்டண்டு இல்லாமல் போட்ட ஒரு மேட்ச்சு கண்டினியூஸாக வீடியோ போடுவோன்னு சொல்லியிருந்தேன் ஆளே காணும் மூணு நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு நாளாக வந்து கொஞ்சம் உடல்நிலை குறைபாட்டு காரணமாக ஸ்குவாடில் யாருமே வந்து ப்ளே பண்ணல இந்த மேட்ச்சு கூட நான் ப்ளே பண்ணல நம்ம டெடி தான் வந்து ப்ளே பண்ணார் டெடியோட ஐடியிலேருந்து நான் வந்து ஸ்பெக்டேட் பண்ணி வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம வந்து இப்போ ப்ளே பண்ணக்கூடாது அதிகமாக ஸ்டெயின் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் சொல்கிறதுனால எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு அமைதியாக உட்காந்து வேடிக்கை மட்டும் பார்த்துட்ருக்கேன் நடக்கிற மேட்செல்லாம் உங்கள் எல்லாரோட மைண்ட் வசதி எனக்கு தெரியும் நீ விளையாண்டா மட்டும் அடிச்சு கிழிச்சிட போகிற சும்மா கண்ணை இழுத்துட்டு போட்டு தண்டா இருக்க போகிற அதுக்கு அந்த பையனே விளையாட்ட கூட அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு தெரியுது சரி இதெல்லாம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் வெளில தெரிய வேணாம் ஃபர்ஸ்ட்டு மேட்ச்சி நமக்கு வந்து பொச்சினாக்கில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நாள் ஆகுது கமெண்ட்ரி கொடுத்து கூட ஒரு நாலு நாளுக்கு மேலே ஆகுது கமெண்ட்ரி கொடுக்க கூட வர மாட்டேங்குது கமெண்ட்ரி கொடுக்குற விஷயத்துக்காண்டி வந்து ஆர்ஜே பாலாஜி கிட்டே ஒரு ஆறு மாதத்துக்கு டியூஷன் போகலான்ட்ருக்கேன் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் சரி நம்ம ஊரு கதை உறவு கதை சொந்த கதை சுக கதை பேசினதெல்லாம் போதும் வாங்க மேட்ச்சுக்குள்ளே போகலாம் இந்த பொச்சி நாக்கு மேட்ச்சு இதில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நம்ம குட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கேன் குட்டியும் டெசர்டிகளை வச்சு ஒன் டேப்புக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கான் இந்த பக்கம் நம்ம குட்டி பையன் வந்து அப்படி இப்படின்னு லோவலை போட்டு அது இதுன்னு பண்ணுறதுக்குள்ளே அந்த பக்கம் நம்ம ஹச்ஜி பாட்டு வந்து நம்ம சிம்புவை கில்லு எடுத்து விட்டார் ஆப்போனண்ட்டில் ஆடே எஸ்டிஆரே கில்லு எடுத்துகிட்டியா அவரோட ஃபேன்ஸ் ஒன்றும் சும்மா மாட்டாங்கடா அப்படின்னா வீரவசனெலாம் பேசுகிறதுக்குள்ளே அந்த டீமில் பட்டு பட்டுன்னு ரெண்டு நாக்கு உந்து போச்சு அடே இந்த குட்டி பையில கில்லெடு கொடுங்கடா நான் அவன தான்டா பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் கில்லு எடுத்தாதான்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி நம்ம மனசை தளம் கூடாது இங்கே ஒருத்தன் இருக்கான் இவனையாக நம்ம குட்டி கண்டிப்பாக கில்லு எடுத்துட்டு வண்டா அப்படின்ட்டு நான் எவன் மேலேயும் நம்பிக்கை வைக்காமல் அந்த குட்டியை மட்டும் மாற்றி மாற்றி குட்டிக்கு வந்து பட்டுன்னு கை மாறலை சட்டு சட்டுன்னு மாற்றினதுனால சரி குட்டியை மாற்றி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அவன் வந்து ஒரு தொண்ணூறு டேமேஜ் எடுத்தான் பட்டுன்னு அவரையும் முடிச்சு விட்டாங்க என் நம்ம வந்து ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற முறையில் ஜெயிச்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு கிளாக் டவர் மேட்ச்சு இந்த மேட்ச் ரூல் என்னென்னா எங்கே வேணால் சுற்றி வந்து அடிக்கலாம் எப்படி வேணால் ஏறி அடிக்கலாம் ஏன்னா இது வந்து ஒரு ஃபண்ணு போட்ட ஃப்ரெண்ட்லி மேட்ச் அதனால் என்ன பண்ணிட்டோம் இவங்க ஏறும் போதே அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க நான் சுற்றி தான் வருவோம் நீங்களும் சுற்றி வந்துக்கங்க சும்மா ஃபண்ணுக்கு தான் விளாட்றோன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா கிஸ்ஸா வந்து நல்ல ஹெட்டிலே ஒரு கிஸ்ஸாக கொடுத்து விட்டாரு இந்த இலவெல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஆப்போனண்ட்டில் மூணு பேர் காலி இன்னும் ஒருத்தவங்க மட்டும்தான் இருக்கான் ஆப்போனண்ட்டில் கிஸா மட்டும் ஏறினேரும் பட்டு பண்ணி முடித்தார் தவறுவேன் திரும்பவும் கிஸா தான் முடிச்சிட்டாரு கிசா வந்து நல்லா மாசா காட்டினருக்கா அப்படி இந்த மேட்ச்சில் நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து மாசு லீட்டரில் கொடுத்துருக்காங்க ரெண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற ஒரு ரன் கணக்கில் சென்று இருக்கிறது நம்ம கிசா இங்கேருந்து ஒன் டாப் ட்ரை பண்ணியிருந்தான் போல் கிசாவை விடாமல் இங்கேருந்து சுற்றி வந்து ஒருத்தன் அடிச்சிட்டான் இங்கேருந்து ஒருத்தன் அடிக்கிறான் அங்கேருந்து ஒருத்தன் அடிக்கிறான் நான் என்ன தான்டா பண்ணுவோன்ட்டு அவனும் வந்து ஒரு யூ ஷேப்பில் க்ளோவில் போட்டு மெடிகிட்ட போட்டுருந்தான் சரி நம்ம குட்டியை பார்க்கலாமே அப்படின்ட்டு குட்டியை திருப்பினான் இவன் இந்த பக்கம் ஜம்ப் பண்ணி விளையாண்டுருக்கான் அடே எவனுமே அப்போ மேட்ச்சை வந்து மேட்ச்சாக விளாடல நீங்கள் இங்கே நீ என்னன்னா இங்கே வந்து சின்ன மாதிரி ஜம்ப் பண்ணி விளையாண்டுருக்கா அவன் என்னா அங்கே ஒன் டாப் ட்ரை பண்ணுறேன்னு மெடிக்கிட்டே போட்டுக்கிட்டு இருக்கான் இப்போ உங்கள் ரெண்டு பேர்ட்டும் ஒருத்தர் ஏறி இருக்காருடா இந்த ஆட்டமாக அது அடிக்கடா அடை இப்பயும் அடிக்கலாம் ஆனால் ஒரு நாக்கு நடந்த விழுந்துருச்சு எங்கே ஊந்துதுன்னு தான் தெரில இவங்க அடிக்கல சத்தியமா இவங்க ரெண்டு பேருமே அடிக்கல அந்த பக்கம் வேறு எவனும் அடிச்சிருக்கான் ஸ்கெட்ச் அடிச்சிருக்கான்னு நினைக்கிறான் இவர் பாருங்க பண்ணி எம்பி பட்டி வச்சுட்டு அடிக்கலான்னு பார்க்குறாரு அடிச்சிட்டாரு ஓகே அந்த பக்கம் ஒரு விக்கெட்டு கூட இன்னும் குழுவில்ல நம்ம பக்கம் ரெண்டு விக்கெட்டு வந்து போச்சு மாரி பேசும்போது ஃபில்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு நம்ம பக்கம்தான் வந்து ஒரு விக்கெட்டு ஊந்துருக்கு அந்த பக்கம் மூணாவது விக்கெட்டு உழைப்போகுது கொஞ்சம் உயிர் ஊசலாகிட்டுருக்கேன் முடிஞ்சிருச்சு மூணு விக்கெட்டு விழுந்து போச்சு அங்கே குட்டியும் விட்டு பிளந்துட்டான் இந்த பையன் இவன் பேர் என்ன ஒயிட்டு ஒயிட் வந்து குட்டியை வந்து ரெட் ஷார்ட்லேயே ஆகிடுச்சு முடிச்சுவிட்டான் எடுத்து நம்மளுக்கு டூ வீசர்ஸ் ஒன்னுன்னு போயிட்டுருக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நம்ம நம்ம இரு பெரும் நம்பிக்கை நட்சத்திரம் தான் இருக்காங்க கிசாவும் ஸ்கெட்ச் இருக்காங்க என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்ப்போம் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணுறங்க நம்ம சேனலில் ஷேர் பண்ணாதவங்களாம் எல்லாேருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்னலாம் தோணுதோ எல்லாமே பண்ணுங்கள் ஆனால் சினிமா மட்டும் பண்ணுறாதீங்க எயிட்டீன் ப்ளஸ் சேனல் கிடையாது நம்ம இந்த விளம்பரத்தை கொடுத்துட்டு வர கேப்பில் அந்த பயபுள்ள எலிமினேட் ஆகிடுச்சுப்பா ஸோ சேட் எதனால எலிமினேட் ஆனால் தெரியல சரி நெக்ஸ்ட் மேட்ச்சு நமக்கு வந்து மாதம் லெட்டரில் கொடுத்தாங்க என்னடா இந்த மேட்ச் இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் கட்டுறீன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்து மேட்ச் கொஞ்சம் கட் ஆகி விட்டது சரி இந்த மேட்ச்சில் எடுத்தோன்னே நம்ம கிசாவை வந்து ப்ளட் வாங்கிட்டாங்க சாரி நம்ம ஹஜ்ஜி பாட்டு வந்து ஒரு பிளட்டு வாங்கிக்கிட்டார் நம்ம சிம்புவை தான் திரும்ப எஸ்டிஆரை தான் வந்து பிறந்து எடுத்துட்டாரு சரி பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தால் இங்கேயும் கட் ஆயிடுச்சு என்னடா கட் ஆயிடுச்சின்னு பார்த்தா திரும்பவும் ஒரு காலம் வந்து கட் ஆயிடுச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டில் மூணு பேரும் முடிச்சு விட்டாங்க இன்னும் ஒருத்தர் தான் இருக்கார் ஆப்போனண்ட்டில் அது யார் இருக்காருன்னா நம்ம என்எஸ் ஒயிட் இருக்கார் அவரையும் வந்து நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏறி நம்ம ஸ்கெட்சி ப்ரோ வந்து எடுத்துட்டாரு அந்த மேட்ச் கொஞ்சம் முக்கியாக போயிடுச்சு அந்த இடத்துல ஏன்னா மேட்ச் நல்லா போச்சு நம்மளால் கொஞ்சம் முக்கியம் போயிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா கிஷா ஒரு ஒன்ட்டா படிச்சுட்டு அடே ரிவே பண்ணுற பூரா எடா சீக்கிரம் வாங்கடா அவனை மட்டும் கில்லு எடுத்து போண்டா டாப் அடிச்சிருக்கேன்னு சொல்லி வந்து எடுக்க பார்த்தாரு பட் அதுக்குள்ளே ரிவே பண்ணிட்டாங்க அடிச்சுக்கிட்டு நாலு பேரும் கூட்டாச்சு இந்த இடத்துல கூட்ட ஆகுற மாரி விட்டு கட கடை கட 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 கடன்னு சுட்டுக்கிட்டே இருக்காங்க இதில் நம்மளால ஒருத்தர் நாகிட்டார் யாருன்னா நம்ம குட்டி பாய்தான் நாகாயிட்டான் கோவப்பட்டார் நம்ம கிசா என்னடா என் குட்டியவே நாகாயிட்டியா அப்படின்ட்டு அந்த கில்லை எடுத்துகிட்டு அந்த பக்கம் போய் நீ ஸ்கெட்ச்சு மாப்பிளா அங்கே போய் அந்த குட்டி பையில ரிவே பண்ணும் மாப்பிள அப்படின்னா எவனுமே குட்டியை கண்டுக்க மாட்டான் அடே இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான் ஆனால் எடுக்க போகிறேன்டா அப்படின்னு கிஸாவும் ஓடியாண்டாரு பட் அவன் வந்து நல்லா குளோரல் போட்டு தப்பிச்சான் இங்கே நம்ம ஸ்கெட்ச்சி ரிவே பண்ணி விட்டாரு குட்டி பையனை கூட்டி போயிச்சார் இப்போ வந்து கில் எடுக்கிறேன்டா அப்படின்ட்டு கூடாதான் பட் அவர் அந்த ஜோன்லேயே ஹெலிமெண்ட் ஆகலான்னு பார்த்தாரு போல் நம்ம ஹச்சிச்சி பாட்டு அதையும் உள்ள ஏரியாவை ஒன்று கில் பண்ணா அப்படின்னு சொல்லி கில் பண்ணிட்டாரு நெக்ஸ்ட்டு மேட்ச் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லை அவங்க லெவல்லாம் பார்த்தோன்னே நான் கூட மேட்ச்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போகும்னு பார்த்தேன் எனக்கே போர் அடிக்குது கண்டிப்பாக இது கமாண்ட்ரி கமாண்ட்ரியோட பார்த்தீங்கன்னா இன்னும் போர் அடிக்கும் உங்களுக்கு என் கமாண்ட்ரியோட பார்த்தீங்கன்னா சரி என்ன என்ன பண்ணுறதை வீடியோ போடுறோன்னு சொல்லிட்டோமே கண்டன்ட்டே இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை தூக்கி போட்டு வச்சுருக்கேன் ஏதோ பார்த்து பைய ஏதோ பண்ணி விடுங்க அப்பா முத தடவையாக குட்டி ஒரு நாக்கு எடுத்துட்டான்ப்பா இந்த அதிசயமாக இருக்கா அதையும் விட மாட்றாங்க இந்த நாக்கு ஏன்டா நீ இந்த நாக்கு எடுத்த அப்படின்னு சொல்லி குட்டியை வந்து கீச்சு எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பச்சை கலர் தூக்கிட்டு வந்தான் அப்பயும் நம்ம குட்டி பைய பயப்பில்லை அதுக்குள்ளே நான் இந்த டயலாக்லாம் பேசி முடிக்கிறதுக்குள்ள நம்ம பக்கம் ஒரு நாக்கும் அந்த பக்கம் வந்து ஒரு நாக்கு மேட்ச் முடிஞ்சு போச்சு நான் எதுதான் என்ன சொல்கிறேன்னே தெரில இதில் கமாண்ட்ரி கொடுக்கறதுக்குள்ளேயே மேட்ச்சை பட்டு 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 பட்டுன்னு முடிச்சிடுறானுங்க ஆறுக்கு பூஜ்ஜியம் அப்படின்னு ஒரு நல்ல சூழ்நிலை நம்ம டீமுக்கு ஏற்ற ஒரு நிலமையில் வந்து மேட்ச்சு போயிட்டுருக்கு பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் கிசா அதுக்குள்ளே அங்கே ஏறி ஒருத்தனை அடித்து முடிச்சே தீரும் அப்படின்ட்டு ஏறிட்டார் அதுக்குள்ளே நம்ம குட்டி பையன நாக்கு இந்த பக்கம் ஒரு நாக்காயிடுச்சு அந்த பக்கம் ஒரு கில்லு எடுத்துட்டாங்க நம்ம குட்டி பையனையும் முடிஞ்சு தரலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல் அந்த பச்சை கலர் போக்குவரப்பாட்டி விட மாட்டுறோம் இவன் வந்து மிஸ்டர் க்ரீன் போல் இந்த பச்சை கலரில் எம்டென்னு பச்சை கொள்கில் போக்குரம்பி பட்டி எல்லாமே வச்சுக்கிட்டு இருக்கான் இங்கே நம்மளால ஸ்கெட்சி ஆறு கார் ஜெயிஷ்டமே அப்படின்னு இன்னும் அமௌண்ட்டு போட்டு டபுள்யூ ஏடபிள்யூஎம் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு சரி இங்கே தலைவர் இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டுருக்காரு எங்கே பாருங்க எமௌண்ட் போட்டுருக்காரு நீங்களே முடிச்சிங்கடா அப்படின்ட்டு அப்பயும் உள்ள எமௌண்ட்டு போட்டு எம்ல அடிப்படா அப்படின்னு அடிச்சிருக்காரு இவனை நான் கில்லு விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அங்கே பாருங்க என்ன வேதத்தில் சுவிச் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்காரு அவனும் க்ளோவல் போட்டு தப்பிச்சுக்கிட்டே இருக்கான் இந்த பக்கம் மூணு பேர் இருக்காங்க நம்ம பக்கம் ரெண்டு பேர் தான் இருக்காங்க அந்த சீரியஸ்னஸ்ஸு ஒன்றுமே இல்லாமல் நம்மால் மட்டும் ஜாலியாக விளையாண்டுருந்தாரு நம்மள முடிச்சு விட்ருவானுங்க போல போகிற போக பார்த்தா அங்கே பார்த்தா ஐயோ இருக்கிற கிசாமியும் எவனோ கிசி விட்டான் கிசாமியும் அடிச்சு விட்டான் போச்சு ஒருத்தர் தான் இருக்கார் அந்த மூணு பேர் இந்த ஆட்டம் பாருங்க எங்கேயா ரெண்டு புல்லட்டு கன்று கிடச்சா எடுத்துகிட்டு நம்மளால் காட்டுற வித்தையில் அவங்க வியந்து போல நான் என் பேரை மாற்றிக்கிறேங்க இப்போ தண்டா பேரை சாரி ரெண்டு புல்லட்டு கன்று கிடச்சா அவங்க காட்டுற வித்தையில் நான் பேரை மாற்றிக்கிறேன் நான் அதுக்குள்ளே செத்துரு வாங்கி போலியா ஐயோ கிடச்சிருச்சு என்னடா இது இவங்களை நம்பி ஒரு வார்த்தை வாயை கூட விட முடியலையே இன்னாடா பண்ணுறது ஆஹா ஜோனில் எலிமினேட் இது ஜோனில் எலிமினேட் ஆனதுனால பெட்டு கேன்சலு நான் கொடுத்த சபதத்தை நானே திரும்ப வாங்கிக்கிறேன் சரி அடுத்த மேட்சே மில்லுல கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நான் கொஞ்சம் முக்கியமான வேலையாக வெளில போனதுனால நம்ம டீம் பார்க்க முடியல கடைசியாக யார் ஜெயிச்சாங்க காட்டுறதோ அதை அப்படியே ஓடிட்டு இருந்தது சரி ஓட்டும் நம்மளும் எப்போய்தான் எப்பயுமே நம்ம பிளேயரையே காட்டுறது இவங்களும் ஸ்கில்டு பிளேயர் இவங்களே காட்டும் அப்படின்ட்டு பார்த்தா இவங்க டீமில் அதுக்குள்ளே ஒரு நாக்கே இவர் வந்து இங்கே குளோவல் போட்டு ரிவே பண்ணுறதுக்குள்ளே அவர் வந்து நம்ம குட்டி நம்ம பக்கம் நம்ம குட்டி பையன் அடித்து கொண்டு போட்டாங்க பாவன் குட்டி பையன் வழி தாங்கியிருக்க மாட்டான் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹச்ஜி பாட்டு ஒரு கில்லு எடுத்துட்டாரு இப்போ மூணுக்கு மூணுன்னு சொல்லலான்னு வர்றதுக்குள்ளே ஆப்போனண்ட்டில் இன்னொரு நாக்கு எடுத்து கில்லே எடுத்து விட்டாங்க அடே என்னடா இது மேட்ச்சு இவ்வளோ வேகமாக கொண்டு போகிறீங்க நான் வேற வேறு யாரும் மாற்றி வேற பார்க்கல அது மாட்டிக்கு யாரை காட்டுதா அதை பார்த்துட்ருக்கேன் நீங்கள் என்ன இப்படி கொண்டு போய்ட்டுருக்கீங்கட்டு பார்த்தா அதுக்குள்ளே மேட்ச்சே முடிச்சிட்டாங்க ஏழுக்கு ஒன்று அப்படின்னு ஒரு அழகான நிலையில் நம்ம ஜெயிச்சிட்டோம் ஓகே கைஸ் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணுறங்க வீடியோ நல்லா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்